ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவோம். கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்கள் திருப்பப்படட்டும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆமென். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்வர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எல்லா கனமும் எல்லா புகழும் என்னில் அசாத்தியம் செய்வர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இறக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மனமகிழ்ச்சி நாளில் இந்த காலை வேளையில் உடைய சத்தத்துக்காக ஆண்டவரே காத்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் சீர்படுத்த நினைக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தேவன், இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றிலும் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கன மகிமையை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம், அதில் முதலாம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமேன், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவராம். வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எப்படி கூட இருக்கிறாராம்? அனுகூலம் பண்ணுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அனுகூலம்னா என்ன? நமக்கு சாதகமாய் பேசுகிறவர், நமக்கு சாதகமாய் செயல்படுகிறவர். நம்மிடத்தில் நியாயம் இருக்கிறதோ இல்லையோ, நம்மிடத்தில் நீதி இருக்கிறதோ இல்லையோ, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, அவரை தேடின ஜனத்தை, அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சாதகமாய் செயல்படும்படியாக தேவன் தன் ஜனங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் அனுகூலமான துணை. அல்லேலூயா. அனுகூலம் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியமாக இருந்தாலும், இது என் ஜனம், இது என் பிள்ளை, என் வேதத்தை நம்பி என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால என் பிள்ளை செய்திருக்கிறது தான் நியாயம் என்று அந்த நியாயத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறவர் தான் அனுகூலமான துணை. அல்லேலூயா. நமக்கு எதிராக விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எழும்பினாலும் சரி, இந்த எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்வாரா? அனுகூலத்தை உண்டு பண்ணி தருவாரா? அனுகூலம் நம்முடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய சபை காரியங்களாக இருக்கட்டும், தேசத்தினுடைய காரியங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? தன் ஜனங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். தன் ஜனங்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு அவர் அனுகூலத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு ஃபேவரபிள் சப்போர்ட்டர் அவர். என்ன என் பிள்ளை செய்தது சரிதான் என்று சாதிக்கிற தேவன். அல்லேலூயா. இதுக்கு வேதத்தில் அநேக நம்ம உதாரணங்களை பார்க்க முடியும். இந்த அநேக உதாரணங்களின் மூலமாக பார்க்கும் பொழுது நாம் அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற பெரிய குறைவு என்ன என்று சொன்னால், நமக்கு தெரிந்த அளவுக்குள்ளேயே இன்னும் கர்த்தரை அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கும்போது கேட்கணும், இன்னும் உண்மை நான் அதிகமாக அறியணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை புரியணும், இன்னும் உங்கள் வல்லமையினுடைய ஒரு 0.5% கூட எனக்கு நான் அனுபவிக்கலை, நான் பார்க்கலை. உங்கள் வல்லமையை நான் இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்கணும். உங்களுடைய அதிகாரத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் உங்கள் வல்லமையை நான் அறியணும் அப்படின்னு நம்ம கேட்க பழகணும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்ள போகிற ஒரு காரியம், நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறவர்.
உலகத்தின் முடிவு பரியந்தனா அவங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மை. ஆனால் சும்மா அவர் இருக்கலையா, நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், நமக்காக வாதிடுகிற நல்ல ஒரு வாதிடுகிற தலைவனாய் நமக்காக இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சென்னையில் ஒரு ஊழியக்கார குடும்பம் இருக்காங்க, கொஞ்சம் வயசுக்காரங்க, நல்ல படித்த குடும்பம். அவங்க ஊழியத்தினுடைய பகுதிகளை அவங்க யூடியூப்பில் போடுவாங்க. அப்போ அந்த கொரோனா முடிந்தும் முடியாமலும் இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த சில தகவல்களை வைத்து அரக்கோணம் என்கிற ஒரு பட்டணம் இருக்குது, அரக்கோணம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை பற்றி சில காரியங்கள் தெரிந்ததுனாலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு யூடியூப் போட்டாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அரக்கோணத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க அவங்க ஃபேமிலியாக ரெண்டு பேரும். அந்த அரக்கோணம் ரயில் நிலையம் அப்படிங்கிற அந்த போர்டுக்கு கிட்ட நின்று அந்த யூடியூப்பரை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த ஊருக்கு ஏன் அரக்கோணங்கிற பேர் வந்துச்சுன்னா, ஆறு கோணங்களில் இருந்து அந்த ஊரை சந்திக்குது பாதைகள், ஆறு வழிகள் இருக்குது. அறுகோணம்னு இருந்தபோது மருவி மருவி அரக்கோணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு ஆறு வழி இருக்கலாம், பரலோகத்துக்கு ஒரே வழி, இயேசு தான் வழி. அல்லேலூயா. இதுதான் அந்த வீடியோவினுடைய கண்டென்ட். இது போட்ட உடனே பத்திக்கிடுச்சு. அது எப்படி ஒரு பொது இடத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நின்று இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே மேல் இடத்து வரைக்கும் போயிடுச்சு. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன எண்ணம்னா, நம்ம இந்தியாவிலேயே மேலே பெரிய ஆளுக்கு நம்ம இந்த புகாரை அனுப்பிட்டோம், உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்தியாவுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. இந்தியாவை ஆளுகை செய்கிறது இன்னொருவர், அது அவருக்கு அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ரயில்வே போலீஸிலிருந்து இவங்களுக்கு சம்மன் வருது. எப்படி வருது, இத்தனாம் தேதி வந்து நீங்கள் என்ன செய்யணும், விசாரணைக்கு வரணும். ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் அந்த பாஸ்டர், செகண்ட் அக்யூஸ்ட் அவர் ஒய்ஃப், ரெண்டு பேரும் அங்கே வரணும் ஸ்டேஷனுக்கு. இவங்க அந்த குறிப்பிட்ட நாளில் போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு வேதத்தில் இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி சமீபத்தில் நடந்த ஒரு சாட்சி, அதை சொல்லிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக புரியுங்களுக்காக இதை சொல்கிறேன். தேவன் தன்னுடைய தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு செயலும், நம்மை செய்ய சொல்லுகிற ஒவ்வொரு செயலும், நாம் விரும்பி செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது சும்மா வெறுமனை செய்கிற செயல் அல்ல, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சம்மன் வந்துருச்சு, ரெண்டு பேரும் போகிறாங்க, ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துச்சு, ப்ரைஸ் அலாட் பாஸ்டர் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ப்ரைஸ் அலாட் பாஸ்டருங்கிறாராம். உடனே அவர் போய் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சோன்னே, பாஸ்டர் உங்களுக்கு வந்து லெமன் டீ பிடிக்குமாம்ல, அதனால் அந்த டீயை உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், லெமன் டீ குடிங்க. எப்படி போகுது பாருங்கள், என்கொயரி. அல்லேலூயா. அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி என் மகளுக்கு பர்த்டே பாஸ்டர், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் போய் என் பிள்ளைய ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்க கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு. போனால் அங்கே அந்த அம்மா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்போ பிள்ளையை ஆசீர்வதிச்சுட்டு ஜோம் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்பி வராங்க. 12:30 மேலாச்சான் ஸ்டேஷனுக்கு வரும்போது மத்தியானம். உள்ளே நுழைஞ்சா கம கம கமனு பிரியாணி வடையாம், டேபிளில் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்களா என்னன்னா, இவங்க பசியோடு வருவாங்க ரெண்டு பேரும், என்கொயரி நடக்கிற லட்சணம். இதுதான் கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இவங்க நினச்சிச்சு, உலகம் நினச்சிச்சு பூமி நிலை. அதை 46:1 ஒன்றாம் வசனத்துக்கு கீழே வாசிச்சிங்கன்னா, பூமி நிலை மாறினாலும், பூமியில் இருக்கிற மனுஷன் மாறலாம், அவன் சிந்தனை வேறு மாதிரி இருக்கலாம், அவன் திட்டங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிற தேவனாக துணையாளராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் அப்போ போயிட்டார் பிரியாணி ரெடியாக இருக்கும்போது. இருக்கிறது யாரானா சப் இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு சபையில் விசுவாசி. அல்லேலூயா. மூணாவது ஒரு ஏட்டையா வர்றாரு. அந்த ஏட்டையா யாரா அப்படின்னு பார்த்தா, இந்த பாஸ்டர் வீட்டில் வளர்ந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட். அப்போ எப்படி இருக்கும் என்கொயரி. அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற தேவன், அனுகூலம் பண்ணுகிற தேவன், நமக்காக எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறவர். இப்படிலாம் இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க, இப்படிலாம் என்கொயரி வந்தால் பார்த்துக்குறோம்னு சொல்லியா இந்த காரியங்கள் நடந்துச்சு? இல்லை, இதெல்லாம் ரிவர்ஸு. எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கான காரியங்களை கத்தர ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு, நீ போய் இந்த வேலையை பாருங்கிறார் ஊழியக்காரருக்கு. ஊழியக்காரர் போய் செய்கிறார். இப்படியே போகும்போது அந்த ரூட்டு சகாயத்தின் வழியாக போகுது. அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு அப்புறம்தான் அவங்க பிரபலமாகிறாங்க உலக அளவில். இவங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் என்ன நடந்துச்சு, உலக அளவில் பிரபலம் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற தேவன்,
நம்ம அதை நல்லா உணரணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சகாயம் பண்ணுவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, விளங்குதான். சகாயம் பண்ணுகிற தேவனுங்கிறத சொல்ல இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா, சகாயம் பண்ணுவதற்காகவே அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அதை? அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வர்ற நேரத்தில் எதுக்கு நிற்கிற பிரச்சனையை பார்த்துட்டு எல்லாமே நினச்சாங்க. எல்லாருமே இதோட முடிஞ்சிச்சு, எங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி பார்வோன் பட, இனிமேல் ஒன்றும் வழி கிடையாது. ஆனால் கர்த்தரங்க அனுகூலம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நிச்சயமாக கர்த்தர் அதை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதுதான் உண்மை சத்தியம். இது மாறாத காரியம். அல்லேலூயா. இப்போ செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி இருக்கிற எதிரிகளும் அதான் நம்புனாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வேணா அந்த சமுத்திரத்தில் பாதையை உருவாக்கி ஜனங்களை நடத்தி கொண்டு போனது மாத்திரமல்ல, எதிராக எழும்பினவர்களை, இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை, இவர்களை எழும்பக்கூடாது என்று நினைத்தவர்களை சமுத்திரத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா. இதுதான் அனுகூலம் பண்ணுகிறது. கொஞ்சம் கூட ஒரு ஆள் கூட யுத்தத்துக்காக கத்தி எடுக்கலை, போராடலை, எதிர்த்து பேசலை, தொலைச்சிருவேன்னு சொல்லலை, அழிச்சிருவேன்னு சொல்லலை, கல்லெடுத்து எரியலை, கத்தியை எடுத்துகிட்டு மிரட்டலை, கர்த்தரே அவர்களை அழித்தார். இதுதான் சகாயம். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்காக போராடி யுத்தம் பண்ணுகிற தேவன், தன் பிள்ளைகளுடைய ஆபத்து காலத்தில் அவர் துணையாக இருக்கிறவர், அரணும் கோட்டையுமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறவர், நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எப்போ சோர்வு அடைவோம்னு தான் உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ நம்ம வேதனைப்படுவோம் சொல்லி தான் சத்துரு காத்துக்கிட்டு இருக்கான். எப்போ நம்ம குழம்புவோம், எப்போ நம்ம கலங்குவோம், எப்போ நம்ம திகைச்சு நிற்போம் அப்படிங்கிறது தான் சத்துருவினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 77 சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 77 சங்கீதம், ஆசாப் என்கிற ஒரு சங்கீதக்காரன் எழுதின ஒரு சங்கீதம் அது. அந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைக்கும் பொழுது முடிஞ்சால் இன்றைக்கே வீட்டுக்கு போய், ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 6 வசனத்தில் இருந்து 14 வசனம் வரையில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த 6 14 வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் அது, அந்த போர்ஷன் நல்ல பகுதி அது. நம்ம சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் நம்ம பலப்படுத்துவதற்காக ஆவியானவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நம்ம அதுக்கு தான் ஆவியானவர்கிட்ட கேட்கணும், சொல்லித்தாங்கன்னு கேட்கணும். அப்போ தான் பாருங்கள், அதில் நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் 6 அப்படிங்கிற அந்த இடை சிறுகளில் கொண்டு போய் வச்சுருக்கிறார். ஏன்? தேடுறவனுக்கு பொக்கிஷம், புதையலை தேட பிரயாசப்படுகிறவனுக்கு பொக்கிஷம். எடுத்த உடனே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை, புதையல் வேணும், கர்த்தர் எனக்கு ஒரு புதையலை வச்சிருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கணும், அது இதுக்குள்ளே தான் இருக்குன்னு அதை ஆராய்கிறவனுக்கு தான் இந்த பொக்கிஷத்தை கொடுக்க முடியாதான் இடைசீர்களாக உள்ள இருக்கு. 6 வசனத்தை வாசிப்போம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. பாருங்க, ராத்திரி நேரத்தில் இந்த ஆசாப் சொல்றாரு, ராத்திரி நான் என் படுக்கையில படுத்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன், ஆராய்ச்சி செய்கிறாரா, என்ன செய்கிறா, ஆவியில ஆராய்ச்சி செய்கிறாரா. அப்படின்னா என்ன, யோசிக்கிறாரு, அவர் சிந்திக்கிறாரு. 7 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. என்ன யோசிக்கிறாரு? பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? 7 வசனத்தை சத்தமாக வாசிங்க. தள்ளி விடுவாரும் ஒருபோதும் தயை செய்யாது இருப்பார். அடுத்த வசனம் 8 வசனத்தை வாசி. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. 9 வசனம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டீரா என்றேன். பாருங்க என்ன யோசிக்கிறாரு இப்போ அவரு. அவருக்கு வாழ்க்கையில் நெருக்கம், அவருக்கு இப்போ ஒரு தேவை, ஒரு போராட்டம், அவருக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை எழும்பியிருக்கு. இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, ஒரு சொல்யூஷன் தெரியல, உதவி செய்ய யாரும் இல்லை, தனியாக கிடக்கிறாரு. இப்போ படுக்கையில் படுத்துக்கிட்டு அவர் யோசிக்கிறாரு, ஆவியில் அவர் யோசித்து பார்க்குறாரு. அப்போ என்ன தோணுது, அவருடைய இரக்கங்கள்லாம் அற்று போயிருச்சோ, இந்த வாக்கு தத்தமெல்லாம் தலைமுறை தலைமுறையாக இல்லாமல் போயிருச்சோ, அவர் கோபம் கொண்டதுனால தன்னை மறைத்து கொண்டாரோ,
இனி அவருடைய இரக்கமே நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு என்ன செய்கிறார் அவரு? நம்ம ராத்திரி படுத்து படுக்கையில் படுத்துட்டு யோசிக்கிறோம்ல, அல்லேலூயா அல்லேலூயா. உண்மைதானே? இல்லை, நாங்கள் அப்படிலாம் இல்லைன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களே. அகத்தின் அழகு, அல்லேலூயா. ராத்திரிலாம் உட்காந்து யோசிக்கிறோம்ல, என்ன ஆண்டவர் இன்னும் லேட் பண்ணுறாரு, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இறக்க நமக்கு இல்லை, இந்த வாக்கு தத்தமெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நமக்கு வாய்க்காது. 10 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான், இது என் பலவீனம். போதும், இப்போதான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, சட்டுன்னு ஒரு வெளிச்சத்தை தர்றாரு. என்ன கொடுக்குறாரு? இது என் பலவீனம். எது என் பலவீனம்? இப்படி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் பாரு, இது என்னது, என்னது பலவீனம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். அவர் மறந்தாரோ, இன்னும் நடக்காதோ, வாய்க்காதோ, மறைச்சிக்கிட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இப்ப சொல்றாரு, இப்படி நினைக்கிறது என்னுடைய பலவீனம். நானும் வாசிங்க திரும்ப, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு ஆவியானவர், நீ வந்து இதை நினைச்சுக்கிட்டு இருக்காத ராஜா, உனக்கு இன்னும் கிடைக்காதத, உன்னை இன்னும் தேடி வராதத, உங்க குடும்பத்துல வராத ஆசீர்வாதங்களை நினைச்சு நான் எப்படிப்பட்டவரோன்னு உனக்கு சந்தேகம் வர வேணா, பூர்வ காலத்து அதிசயங்களை நீ நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை நினைச்சு பாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பூர்வகால உன் மூதாதையர்களுக்கு நான் செய்தேனே அற்புதம், என் வாக்கினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றி நான் யாருன்னு வழங்கப்படுத்தினேனே, அந்த அதிசயங்களை நினைவு கூறு. ராத்திரி படுத்திருக்கும் பொழுது நான் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நினைச்சு நினைச்சு எனக்கு நன்றி செலுத்து. நீ பலன் பழுவாய், நீ பலப்படுத்தப்படுவாய், உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார். நீ உன் சொந்த ஆவியில நீ குழம்பும் பொழுது அது உன்னை பலவீனப்படுத்தும், உன் விசுவாசத்தை சிதைக்க நினைக்கும். ஆனால் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோ, பூர்வ கால கிரியைகளை நினைச்சுப்பாரு, உன் தேவனாகிய நான் செய்த அந்த அற்புதங்களை நினைச்சுப்பாரு. 6 முன்னி கைவிடப்பட்டவனாய் நின்று கொண்டிருந்த உனக்கு ஆதரவு இடக்க அடைக்கலமும் கொடுத்து உன்னை அரணான கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து உன்னை இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னு அதை நினைச்சுப்பாரு. 1 முன்னாடி உன்னை உதறி தள்ளின ஜனங்களுக்கு முன்பாக இன்றைக்கு உன்னை தலை உயர்த்தி வைத்திருக்கிறேன்னு அந்த அற்புதங்களை நினைச்சுப்பாரு. பூர்வ காலத்து கிரியைகளை நினைச்சுப்பார். ஆபிரகாமுக்கு செய்ததை நினைத்துப்பார். ஈசாக்கு நான் செஞ்சதை நினைச்சுப்பார். யாக்கோப்புக்கு நான் கூட இருந்து நடத்தின அற்புதத்தை நினைச்சுப்பார். அதே தேவன் தான் உன் தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. 14 வசனத்தை வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. போதும், கடைசியா இப்ப என்ன தெரியுது அவருக்கு? இப்ப அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அது வரைக்கும் என்ன புலம்பிக்கிட்டு இருந்தாரு? இறக்கமே இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவருக்கு. அவர் கண்ணு தெரியல, அவருக்கு என் ஜெபம் கேட்கப்படலை, என் பாவம் முன்னாடி நிற்கிது போல, நான் செஞ்ச அநியாயம் முன்னாடி நிற்கிது போல இருக்கு. இந்த 1 வசனத்தை இருந்து வாசிங்கன்னா அது தெரியும், என்னுடைய அக்கிரமம் முன்னாடி நிற்கிது போல, அதனால தான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு. இப்போ ஆவியான ஒரு உணத்தின ஒன்று இப்போ என்ன சொல்கிறாரு? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. சகாயம் பண்ணுவதற்காக நம்ம கூட இருக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அதனால தான் பூர்வ காலத்தை கிரியைகளை நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால தான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டது. சுவிசேஷம் ஒரு கதை அல்ல. யாரோ ஒரு கவிஞன் உட்கார்ந்து, ஒரு பெரிய புலமைவாதியை உட்கார்ந்து தன் சொந்த கருத்துக்களால் உருவாக்கினதல்ல வேதாகம புஸ்தகம். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒவ்வொரு நடக்கைகளும் சரித்திரமாய் எழுதப்பட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு வழி நடத்துதலின் புஸ்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், இதை சந்தேகப்படுறவனுக்கு காலம் பூரா சந்தேகம், இதை நம்புகிறவனுக்கு உயர்வு, இதை இல்லை இதில் இன்னும் குழப்பத்தோடு இருக்கிறவனுக்கு இன்னும் சந்தேகத்தின் மேல் சந்தேகம். ஆகவே அவர் அனுகூலம் பண்ணுகிற துணையாக இருக்கிறார். இப்போ ஆசாப்புக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, என்னது? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. இனிமே குழப்பம் வருமா? இனிமே தடுமாற்றம் வருமா? அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு இந்த மாதிரிலாம் குழப்பம் வரும்போது சாப்பிட தட்டில் சோறை போட்டதுக்கப்புறம் அப்படியே சோகமாக உட்காந்து அப்படியே வேதனை, இந்த சாப்பாடை கர்த்தர் கொடுத்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பலன் கொடுத்தாரே, அதுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அல்லேலூயா. படுக்க போகும்போது படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இன்னும் இப்படி இருக்கிறோமே, இன்னும் இப்படி எப்படி இருக்கிறோம், நல்லா தானே இருக்கும். அல்லேலூயா.
நாமே நமக்கு சில வரைமுறைகளை வைத்துக்கொண்டு ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம அடைத்துக்கொண்டு அதனுடைய காரியங்களையே யோசித்து கொண்டு இருப்பதனால நம்மளால் வெளியே வர முடியல. கட்டங்களை முதல் உடைப்போம், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நாம் உருவாக்கி வைத்திருக்கிற கட்டம் பெரிதல்ல, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். அதை ஒருவனால் மாற்ற முடியாது. அப்போ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவர் அனுகூலம் பண்ணுகிறவர், அதை விசுவாசிக்கணும். நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அனுகூலம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவரா. இளையகுமாரன் தனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போயிட்டார். போய் என்ன செய்கிறார், அதை பூராத்தையும் அழிச்சிடுறாரு. அழிச்சது பூரா தவறான வழியில் அழிக்கிறார். அவன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், என்ன செய்கிறாங்க தான் அண்ணன் அவன் அண்ணனுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அவன் சொல்கிறான், அவன் சொத்தை பூரா அவன் எப்படி அழிச்சான் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பூரா அவனுக்கு தெரியுது. அதான் அண்ணன். ஹல்லேலூயா. எல்லாம் அத்துக்கிட்டு நீயும் இல்லை நானும் இல்லை போனால் அண்ணன் என்ன செய்வான், அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நடக்கையும் பார்த்துக்கிட்டு இருப்பான், எப்படி நடக்கிற என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ தம்பி அவன் திரும்பி வந்துட்டார். அப்படி தம்பி இப்போ எப்படி வர்றார் இளைய மகன், அப்பா வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது இருப்பவனு. கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவன் என்ன தான் தப்பு பண்ணியிருக்கட்டும், அவன் என் பிள்ளை. ஹல்லேலூயா. ஓடி போய் கட்டி அணைக்கிறார் ஆண்டவர். அனுகூலம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம எப்படியாவது அவரை சார்ந்து கொள்ளணும் என்று வேண்டு அவர் விரும்புகிறார். அவன் நாம் இந்த அனுகூலம் பண்ணுகிற தேவனுடைய அந்த கிருபையை நம்ம அனுபவிக்கணும், அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த அனுகூலத்தை நம்பி நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் அனுகூலம் பண்ணுவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார், நமக்கான காரியத்தில் நம்ம ஜெயம் எடுப்பதற்காகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 1984 நான் ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்ன சாட்சி தான், திரும்ப அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். அவர் அனுகூலம் பண்ணுகிற தேவன் என்பதற்காக 84 கடைசியில் போனேன். 86 கடைசியில் எங்களுக்கு கான்ட்ராக்ட் முடியுது, அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்படுறோம். அந்த ஊரை விட்டு புறப்பட்டால் எங்கள் கம்பெனிக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு. அந்த இன்னொரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு 20-30 நாளைக்குள்ளே ஆரம்பிக்கணும். அப்போ அதனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இந்தியாவில் போய் ஆள் எடுக்கிறத விட இந்த 250 பேர் அப்படியே அங்கே கொண்டு போயிடுவோம், அந்த புதிய ப்ராஜெக்ட்டு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை என்ன செய்கிறாங்க, அப்படி ஊருக்கு திரும்பி வந்துட்டு ஒரு 20 புறப்படுற ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கம்பெனிக்கு நான் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய உதவி செய்யும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். ஒரு பெரிய கம்பெனி அது. என்னென்னா, நாங்கள் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் சென்னையிலேருந்து வந்தவங்க, இல்லை கொஞ்சம் மூர்க்கமான குரூப் அது, பூரா சாப்பாடு சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வேலை பார்க்குற கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி. பிரிட்டிஷ் கம்பெனினா அப்படி கோடு போட்ட மாதிரி இருப்பான், கரெக்டாக ஷார்ப்பாக இருப்பாங்க. 31 ஒவ்வொரு சில மாதங்களில் 31 இருக்குது. ஆனால் அங்கே சம்பளம் எப்படின்னா, 30 எந்த மாதமாக இருந்தாலும் சரி 30 மத்தியானம் 3 போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடணும். சம்பள கவரை இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சிஸ்டம்லாம், அப்போ கவர் தான் வாங்கணும். 3 போய் கவர் வாங்கலைன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் வரும், உடனே அவனை வந்துச்சு சம்பளம் வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட கம்பெனி. இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன சாப்பாடு சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. என்ன கூட்டிகிட்டு போனது, அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போனவர் அந்த கம்பெனியிலேருந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர், சூப்ரண்டென்ட் அவர். அப்போ போனால் எனக்கு சாப்பாடு ஓகே, நான் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கல, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா காசு கொடுத்து சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க, ருசிக்கு சாப்பாடு கிடையாது பசிக்கு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சாப்பாடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் கம்பெனினால் அவன் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டான். என்னை கூட்டிகிட்டு போனார், அவர் வந்து எங்கள் மாமாவுக்கு ஃப்ரெண்டு. ஆனால் அந்த கூட்டிகிட்டு போனவருடைய சொந்தக்காரங்க 2 ஏற்கனவே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ நிர்வாகம் என்ன சொல்லுது, சாப்பாடு எல்லாருமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க, உடனே கான்ட்ராக்டை மாற்றுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போர்க்கொடி எடுக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரனால ஒரு வார்த்தை சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஒரே ஒரு ஆள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகும், எல்லாருமே இது சரியில்லைன்னு சொன்னால் கேன்சல் ஆயிரும். இந்த கேன்சல் ஆச்சுன்னா, கேன்டீன் கேன்சல் ஆச்சுன்னா, இவங்க வெளிநாட்டுக்கு ஆள் எடுக்கிற கான்ட்ராக்ட்டும் போயிடும். பெரிய கம்பெனி, பெரிய முதலாளி அவர். இப்போ எல்லோரும் எங்களை மட்டும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு பேர் எழுதி கேட்குறான், எப்படி இருக்குது சாப்பாடுன்னு. எல்லோரும் முதலே சொல்லிட்டாங்க, எவனாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன் உயிரோட ஊர் போக மாட்டேன் அப்படின்ட்டான். எனக்கு அப்போ கொஞ்சம் சின்ன வயசு, ரெண்டாவது என்னை கூட்டிகிட்டு போனவர். நான் அவருக்கு பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, என் ஃப்ரெண்டுகள்கிட்ட என்னை சேவையன்னு தான் கூட்டிகிட்டு போனார், கடலில் குதின்னு சொன்னால் குதிப்பேன் நான் அப்படி ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். இப்போ எல்லோரும் போயிட்டு வர்றாங்க, எல்லோரும் இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை, நான் உள்ளே போனேன்.
இங்கே மிரட்டிட்டாங்க அப்படின்னாங்க. உள்ளே போனேன், சாப்பாடு எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்குது. எனக்கு இது போதும். எனக்கு அப்புறம் யாரையுமே கூப்பிடல. ஏன்னா எனக்கு முன்னாடியே எங்கள் நான் சொன்னவருடைய சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டான். அவன் சொல்லிட்டு வந்துட்டான் சாப்பாடு சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு இந்த சாப்பாடு போதும். ஏன்னா உண்மைதான், எனக்கு திருப்தியாக இருந்துச்சு போதும்ன்ட்டேன். கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கே நான் சந்தித்த பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய காரியங்கள். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த புது கான்ட்ராக்ட் எடுத்தப்போ அந்த இவங்க என்ன செஞ்சுருக்கணும், என் ஃப்ரெண்டுலாம் என்னையே தான் முதல் வேலைக்கு எடுத்துருக்கணும், என்னையே தான் விட்டாங்க. அல்லேலூயா. மனுஷ தயவு அப்படி தான், எல்லாம் விட்டாங்க. நான் போகிறேன், என்னென்ன நாளாச்சு, எனக்கு என்ன ஒன்றும் இது பண்ணலையே, உனக்குலாம் அங்கே வேலை இல்லைப்பா. ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. என்னடா இவங்களை நம்பி நம்ம இவ்வளோ வேலை, இவ்வளோ பெரிய இது பண்ணோம், இப்படி விட்டாங்களேன்னு ரொம்ப கவலையாக இருக்கேன். இப்போ அந்த கம்பெனியில் இந்த கான்ட்ராக்ட், இந்த கேன்டீன் கான்ட்ராக்டுக்கு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது நமக்கு தயவு பண்ணுங்கிற கர்த்தருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். செட்டியார்னு ஒருத்தர், அவர் தான் மெயின். கொஞ்ச நாள் சவுதியில் இருப்பார், கொஞ்ச நாள் இந்தியாவில் இருப்பார். இப்படி போயிட்டு வருவார். ஒரு அருமையான மனுஷன், யார்ட்டையும் பேச மாட்டார். சிரிப்பு அப்படின்னா அவர் என்னை விட மோசமான ஆள், சிரிக்கவே தெரியாது அவருக்கு. அவ்வளவு கடுமையாக அப்படியே தான் இருப்பார். இப்போ நான் என்ன பண்ணேன், என்ன கை விட்டாங்களே அப்படின்ட்டு அவர் ரூம் வரைக்கும் போனேன். போய் அவர்கிட்ட போய் கேட்போமா அப்படின்ட்டு மூணு தடவை போயிருக்கேங்க. அவர் ரூம் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். மூணா தடவை தட்டுவோமா அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ஏன்னா வெக்கமாக இருந்துச்சு, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறது. அப்போ என் ஃப்ரெண்டு அவர் கூட்டிகிட்டு போன சொன்னேன், ஒரு செக்யூரிட்டி வேலையாவது கொடுங்கண்ணே அப்படின்னா, கேட்டு திறந்து மூடுற வேலை அதையாவது கொடுங்கண்ணே. அதுக்கு நான் எடுத்தாச்சுப்பா இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. செக்யூரிட்டிக்கு சம்பளம் அப்போ வந்து 450 ரியால் தான், 450 ரியால் தான் சம்பளம். வந்துட்டேன், எல்லோரும் ஊருக்கு புறப்பட்டாச்சு. 250 பேர், 2-3 பஸ்ஸு போயிடுச்சு. எல்லாம் காரில் ஜாலியாக, ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே போகிறாங்க அடுத்த கான்ட்ராக்டுக்கு. நம்ம அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா போய் என்ன செய்ய போகிறோம் ஊரில் போய் அப்படின்னு. சரி, ஆண்டவர் விட்ட வழி அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஒரு 10 பேர் தான் நாங்கள் மிச்சம், எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி பஸ் வருது. ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு போக 45 நிமிஷம் ஆகும். பஸ் வந்துருச்சு, ஏறி உட்காந்தாச்சு. அப்படியே முன் சீட்டில் மொத ஆளாக இப்படி கவலையோடு உட்காந்துருக்கேன். அனுகூலம் பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர் கர்த்தர். இந்த செட்டியாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கேம்பே காலி ஆயிடுச்சு. செட்டியார் ஓடி வர்றாரு, பஸ்ஸை பார்த்து ஓடி வர்றாரு செட்டியார். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். வந்தவன் சொன்னார், தம்பி நீங்கள் சென்னைக்கு போனவொடனே முதலாளியை பார்த்துட்டு ஊருக்கு போங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் எல்லாம் பேசிட்டேன் பாஸ்ட்டை, நீங்கள் நேராக போய் முதலாளியை பார்த்துட்டு நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்ட்டார். போதும், இது போதும். அல்லேலூயா. நான் போய் அவரை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்குற சூழ்நிலையில் இருந்து என் ஆண்டவர் இழுத்து வேணாண்டா வேணாண்டா, நான் உனக்காக பரிந்து பேசுகிற தேவன், நான் உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்னு சொல்லி கர்த்தர் அந்த நாட்டில் நடத்தினார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா, சென்னைக்கு வந்தாச்சு, நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு போனேன், நிற்கிது கூட்டம் வரிசையாக நிற்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே அவ்வளோ பேரும், நீ எங்கே வந்த, நீ எங்கே வந்தேன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே சொல்லலை. எங்கள் முதலாளி வந்தார். சும்மா ஆள் அப்படி ராயல், சினிமா நடிகர்லாம் என்ன அழகு மனுஷன், கோட்டீஸ் வரேன், அப்படி கோட்டு போட்டு அப்படி ஜம்மு நடந்து வருவார். நடந்து வந்தார், நின்றுக்கிட்டு இருந்தேன். உள்ளவா அப்படின்னா, ஃபஸ்ட் ஆள் நான் தான். அல்லேலூயா. உள்ளவா அப்படின்னாரு. உள்ளே போனேன், பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஊருக்கு போ, இன்னும் 20 நாளில் கிளம்பணும், இங்கே இருக்காதா கிளம்புன்ட்டார். அல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிற உதயம், அது பின்ன பெரிய அமராக்கள். அதை நினச்சி பார்த்தா இன்றைக்கி எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். என் பிள்ளைங்கிறதுக்காக அவர் அனுகூலம் பண்ணுகிற தேவன், அவரை தேடுகிறவர்கள் நமக்காக அனுகூலம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. பாங்க, 450 ரியால் சம்பளத்துக்கு போய் நின்னேன். கர்த்தரா அதை விட 3 மடங்கு மேலே சம்பளத்தில் கொண்டு போய் உட்கார வச்சார் என்ன. அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். நீர் அதிசயங்களை செய்கிற தேவனை என்று ஆசாப் எழுதுனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. அவன் அனுபவித்து சொல்லுகிறான், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் ஒரு காரியம் நடந்தது. அங்கு வானம் அடைக்கப்பட்டது. அந்த வானம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் 18 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாருங்க, தேசத்தில் அக்கிரமம் அநியாயம் தலை விரித்து ஆடினது. ஆகாப் என்கிற ராஜா, அவன் மனைவி யேசபேல், இவர்கள் செய்கிற அந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகினது. இந்த அநியாயம் அக்கிரமம் பெருகின பொழுது எலியா ஆவியிலே வைராக்கியம் கொண்டவனாய், தகப்பனே இந்த தேசத்துக்கு மழையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நின்று எலியா ஜெபம் பண்ணுறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சமான நாட்களில், அதாவது எப்படிலாம் கர்த்தர் அனுகூலம் பண்ணுறார் பாருங்க. அதாவது நம்ம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் மத்தியில், ராஜ்யங்களுக்கு மத்தியில், ராஜாக்களுக்கு மத்தியில தான் ஆட்கள் ஆண்டவர் வச்சிருப்பார் நமக்கு சாதகமாக.
அல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்புறான்னு வைங்களேன், அந்த ராஜா கூட இருக்கிற ஆள் தான் நமக்கு சகாயம் பண்ணுற ஆளாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. பாருங்க அங்கே அந்த இந்த 18 அதிகாரத்தில் ஒபதியா என்று சொல்லக்கூடிய ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். 1:4 வரையிலே வாசிப்போம். அநேக நாள் சென்று 3 கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரமணி விசாரிப்புக்காரனாகிய உபதியாவை அழைப்பித்தான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கவனாயிருந்தான். ஏசபில் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக வைத்து ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இந்த ராஜாவாகிய ஆகாப்பும் ஏசபேல், அவன் மனைவியாக ஏசபேலும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேடி தேடி பிடித்து கொண்டு வந்து கொலை செய்கிறார்கள். இன்னைக்கு தேசத்தில் எப்படி இருக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேடிட்டு வந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி கொலை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த உபதியா செய்கிற காரியத்தை பாருங்க. இவன் இந்த உபதியா என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை 100 சேர்த்து, அவங்கள சேர்க்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. தேசம் பூரா பரவி இருக்கிற ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசிகளை முத தேடணும். இவர் ராஜ அரண்மனை விசாரிப்புக்காரன், சூப்பரன்டென்ட் ஆஃப் த பேலஸ். அந்த அரண்மனைக்கே அவர் தான் யாரு, சூப்பரன்டென்ட். அருமையான பதவி, ராஜாவை நேருக்கு நேராக சந்தித்து பேசுகிற அதிகாரம், நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உபதியா செய்த காரியம் என்ன தெரியுமா, அரசாங்க கட்டளை இருக்கட்டும் ஒரு பக்கம், தேவ ஜனங்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற அந்த ஆவியை கர்த்தர் அந்த உபதியாவுக்குள்ளே கொடுத்ததுனால உபதியா துணிச்சலாய் செயல்பட்டார். அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற தேவன், அனுக்கிரகம் பண்ணுகிறவர். தேசத்தில் தீர்க்கதரிசிகள் வாழ முடியாத சூழ்நிலை, ஆனால் 100 தீர்க்கதரிசிகளை ஒரு கெபிக்கு 50 பேராக பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தாராம். தேசத்தில் என்ன இருந்துச்சா, பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு எப்படி, அப்பமும் தண்ணீர், நல்ல நேரத்துக்கு நேரம் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல சப்ளை, நல்லா உட்காந்து சாப்பிட, நல்ல ஆண்டவரை துதிக்க சேஃப்டியாக இருந்தாங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பண்ணுற அனுகூலம். பாருங்க, தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பினா, யாராக இருந்தாலும் சரி, இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பினால் அந்த ராஜாவுக்கு பக்கத்திலேயே கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிற ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைப்பார், அது நிச்சயம். இன்றைக்கும் அப்படித்தான், எந்த காலகட்டத்தில் தான், அங்கிருந்து தான் ஆதரவு எழும்பும், அங்கிருந்து தான் அந்த துணிகரமான ஆட்களை கர்த்தர் எழுப்பி தருவார். உபதியா அதைத்தான் செய்தார். 100 தீர்க்கதரிசிகளை தேடி பத்திரமாக கொண்டு வந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்களை உபதியா பாதுகாத்தது எப்படி, அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனுடைய கிருபையினால் வாய்த்தது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இப்போ நம்ம நாட்டில் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும். அல்லேலூயா. இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு விசுவாசி, நான் இப்படி சூழ்நிலை இப்படி தலைகரமாக மாறும்போது நான் ஓடி போய் ஒரு 10 தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து, 10 ஊழியக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து, தேசத்தில் ஊழியக்காரங்களை பூரா வெட்டுறா அப்படின்னு ஒரு சூரிய ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நான் மட்டும் என்ன செய்யணும், துணிச்சலாக போய் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒழிச்சு வைக்க முடியுமா? அல்லேலூயா. செய்யணும். ஆவியானவர் இறங்குனா செய்யணும், ஆவியானவர் பயன்படுத்தினா செய்யணும். எல்லா மேன்மையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறோன்னு வாயில் சொல்கிறது பெருசு இல்லை, விட்டு கொடுக்குற சூழ்நிலை வரும்போது செய்யணும். என் வேலை போயிடும், என் பதவி போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தானே பயப்படுறோம். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் துணிச்சலாக சொல்கிறாங்களா யாராவது, எவ்வளவு பெரிய இடங்களில் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, துணிச்சலாக சொல்ல முடியுதா? இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மாய்மாலம் மறைக்கிறது, நடிக்கிறது. ஆனால் உபதியா அப்படி பண்ணலை. உபதியாவை பற்றி இந்த 4 வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2 3 வசனத்தில் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அதனால தான் அந்த துணிச்சல் வந்துச்சு. தீர்க்க தரிசியாக கொள்ற நீ அப்படி சொல்லிட்டு அரண்மனை, நான் நினைக்கிறேன் அவங்கள அரண்மனைக்குள்ளே வச்சுருந்துருப்பான் போல இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப சேஃப்டியான இடத்துல வச்சுருந்துருக்கிறான். நிறைய பேர் சந்தேகம் வரும், எலியாவை எப்படி கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிக்க முடியும், காகம் எப்படி கொண்டு போய் கொடுத்துருக்கோம், தேசத்தில் பஞ்சம்ல அப்படின்னு குழப்பம் வரலாம். இந்த வசனத்தை வாசித்தோம்னா அந்த சந்தேகமே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஏன் 100 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துருக்கான். ஹல்லேலூயா. 100 பேருக்கு தண்ணீர் கொடுத்துருக்கான். அப்ப இங்க இருந்திருக்க ஒரு இடத்துல இதை இவங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, எலியாவுக்கும் சப்ளை நடந்தது உண்மை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறவர், அனுகூலம் பண்ணுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், தன்னுடைய ஜனத்துக்காக அவர் நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த அனுகூலம் பாருங்க, உபதியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். இப்போ நாம் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரிய சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகும்போது நாம் விசுவாசிக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதிராக வந்தாலும் எனக்காக கர்த்தர் என்ன செய்வார், அனுகூலம் பண்ணுவார். அதற்கான ஆட்களை அவர் என்ன செய்வார், ஆயத்தம் பண்ணி வைப்பார். நமக்காக காரியங்கள் அங்கே தலைகீழாய் மாறும். அனுக்கிரகம் என்ன செய்யும் தெரியுமா, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை அப்படியே தலைகீழாய் மாற்றி அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் அனுகூலம். இதோட முடிஞ்சிச்சு, இந்த காரியம் எப்படி முடியுமோ, எப்படி நடக்குமோ, என்ன விதமாக இது முடியுமோங்கிற கலக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காரியத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம், அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி அது நமக்கு சாதகமாகவும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அதுதான் அனுகூலத்தினால் கிடைக்கிற நன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், இது நடக்கவே நடக்காது, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சா அந்த அனுகூலம் வெளிப்படுகிற நேரம் வரும் பொழுது திடீர்னு காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தானியேலை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலை பாருங்கள், அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் பாபிலோனுக்கு. பாபிலோனில் அடிமையாக போயிருக்கிற தானியேலுக்குள்ள விசேஷித்த தேவ ஆவியானவர் இருந்து நடத்தினார். அந்த ஆவியானவருடைய நடத்ததுனால தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தேசத்தில் தானியேல் வர 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 ஒரே உயர்த்தப்பட்டு ஒரு மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை வாசித்தோம்னா அதில் 1 வசனத்திலிருந்து பார்க்கும்போது அன்றைக்கு தானியேலுடைய நிலைமையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த முக்கியமான பதவியில் 3 பேரை ராஜாவுக்கு அடுத்ததாக 3 பேர் பிரபுக்களை, பிரதானிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 3 பேரிலும் தானியேல் மேன்மையானவனாய் உயர்ந்தவனாய் இருந்தான். ராஜாவுக்கு என்ன ஆகிப்போச்சு திடீர்னு, இப்போ இதை விட தானியேல் என்ன செய்யணும், இன்னும் ஒரு படி மேலே கொண்டு வரணும், அவனை இன்னும் உயர்த்தணுங்கிற எண்ணம் வந்த உடனே அங்கே இருக்கிற பிரபுக்களுக்கும் பிரதானிகளுக்கும் பயம் வந்துருச்சு. அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தால் நம்ம நிலமெல்லாம் ரொம்ப பரிதாபமாக போயிடும் அப்படிங்கிற பயம் வந்ததுனால அவர்கள் தானியேலுக்கு விரோதமாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை. தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து, தேவனுடைய கிருபையவே நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளை தான் பிசாசு பார்ப்பான். அல்லேலூயா. மற்ற ஆளெல்லாம் விட்டுருவான், இவன் நம்மாள்றா, இவன் என்னதான் பண்ணாலும், இவன் என்னதான் வெளியே நல்லா டீசெண்டாக ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கிறது நான், இவன் நம்மாள். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான இடங்களுக்கும் பெரிய பெரிய மாலுகளுக்கு, இல்லை நீங்கள் இந்த ஏர்போர்ட் இப்படிலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு வில்லுமா இப்படி ஒரு ஆர்ச்சு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யணும், அதை கடந்து போகணும். அதை வந்து டிடெக்டர், அதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறவர் அவர். அதுக்கு பேர், அந்த மிஷினுக்கு பேர் என்ன, கண்டுபிடிக்கிறது. பிசாசு அப்படித்தான் அந்த ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்மளை. ஓ, இதை உள்ள வெளியே பார்த்தா என்ன தெரியும், விசுவாசி மாதிரி இருக்கும், உள்ள ஓ நம்மாள், ஏ நம்மாள், நம்மாள் அப்படி போயிட்டே இருப்பான். எவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறானோ அவனை தான் பார்ப்பான். பாருங்க, தானியில தான் அவன் குறி வச்சான். ஏன், இவன் தேவனுக்காக நிற்கிறவன், இவனை வேற எதுலையும் குறை சொல்ல முடியாது. குடிக்க வச்சு கெடுக்க முடியாது, சூதாட வச்சு கெடுக்க முடியாது, ஆபாசமான காரியங்களை கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. இவன் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் என்ன என்னன்னு சொல்கிற ஆளுவன், இவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து கணக்கு போடுற ஆள், இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போய் பிசாசு என்ன செய்கிறாங்க, இவனை விழுத்தாட்டணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஆட்களை எழுப்புறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக எழும்புகிற ஆட்கள்லாம் யார் நினைக்கிறீங்க, அவன் பயன்படுத்துகிற கருவி தான், அவங்க கிடையாது. ஹல்லேலூயா. அவங்கள அவன் பயன்படுத்துகிறான். அப்போ மறை அவன் எப்போவுமே எப்படி இருப்பான்னா சைலண்ட், அவன் வந்து வெளியவே தெரிய வரவே மாட்டார் அவர். அவர் அவனுக்கு தெரியும், இவன் கிட்ட போனால் நம்ம செதஞ்சு போவோம் தெரியும், அதனால தான் ஆட்களை அனுப்புவான். ஹல்லேலூயா. தானியேல் கிட்ட ஆட்களை அனுப்பி தானி இப்போ ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா ஒரு 30 நாளைக்கு. அந்த காலத்து ராஜாவெல்லாம் யோசிச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் பாருங்கள், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு நாளைக்கு 10,000 21,000 கோட்டு வாங்கி தச்சு போட்டுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றி திரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாடாக போயிருப்பான் போல், பக்கத்தில் இருக்கிற 20 நாட்டில் இருக்கிற எல்லா ஏமாளி பையன் சோமாளி பையில போகிறா, கூப்பிட்றா, உட்காந்து எல்லாரும் பேசுவோம், நல்லா குடிப்போம், நல்லா சாப்பிடுவோம், வீடியோ எடுக்கும்போது தண்ணி குடிப்போம், வெறுந்தண்ணி குடிப்போம், வீடியோ எடுக்கும்போது வெறுந்தண்ணி குடிப்போம், ஜாலி பண்ணுவோம் அப்படின்னு இருந்திருப்பாங்க பொழுது. அந்த காலத்து நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த காலத்து ராஜாவை சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதில் கவனமாக இருக்கணும் நம்ம. அப்போ பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான், ராஜா டபி சொல்கிறான், இப்படி போய் இனிமேல் 30 நாள் எந்த காரியத்தை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் தேவனிடத்துலையோ வேறு மனுஷனிடத்துலையோ யார் என்ன செய்யக்கூடாது,
விண்ணப்பம் பண்ணோட இது எப்பறா நடக்கும்னு கேக்குற அறிவாது இருந்துச்சா ஹalleluya ஏண்டா இவங்களால எப்பறா பிரிக்க முடியும் இவன் பாரம்பரிய இந்தியன் இடையில வந்த இந்தியன் இவன் புதுசா வந்த இந்தியன் எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கற மாதிரி அது ஒரு காரியம் ஹalleluya உடனே பார்த்தான் சேய் அப்படிண்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியத்தை பத்தி யோசிக்கல இன்னைக்கு அப்படி தான நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப பானோ என்ன தக்குன்னு குத்திட்டார் முத்திரைய ரைட் இனிமே எல்லாரும் என்ன தான் விண்ணப்பம் பண்ணணும் இவட்ட விண்ணப்பம் பண்ணி ஒரு எண்ணத்தை ஹalleluya பாருங்க ஆனால் அவர் என்ன பண்றாரு சரின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு இவன் பையன் பார்த்தாங்க ரைட் ராஜா சரின்னு சொல்லிட்டாரு இவன் மாட்டிடுவான் அப்படின்னு இவர் தானியலுக்கு தெரிஞ்சிச்சு ஆமாம் ரைட் இப்படி தான் அவன் பண்ணுறதை பண்ணிட்டு போறான்ட்டு ஒரு வாடகை வழக்கம் போல போனார் ஜெபம் பண்ணார் அவர் வாடகை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தார் உடனே போய் சொல்லிட்டான் என்ன சொன்னான் உங்களை தவிர வேறு எவனுக்கும் ஜெபம் எவன்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது எந்த தேவனையும் தேடக்கூடாதுன்னு சொன்னாலும் தானியலை பாருங்க அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டக்குன்னு அப்போ தான் அவருக்கு உணர்வு வருது ஆத்தாடி இப்படி ஒரு காரியம் இருந்திருக்கு இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே இனிமே என்ன செய்கிறது அப்படின்னு இப்போ அவர் பிரயாசப்படுறாரு ஹalleluya இப்போ அவர் யோசிக்கிறாரு என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்ட்டு ராத்திரி வரைக்கும் காலத்தை இழுக்கிறாராம் அந்த பாப்போம் சரி சரி செய்வோம் அப்படின்ட்டு போகிறாரு ஒன்றும் பண்ண முடியான்ட்டான் சுற்றி நிற்கிறான் அவங்க அதுக்குள்ளே பார்ட்டி ரெடி பண்ணிட்டாங்க என்னாச்சு நம்ம திட்டம் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு ஓகே இவங்க தூக்கிமா உள்ளே தான் போடணும் ஏன்னா அந்த உத்தரவாக தான் இருக்குது என்னது சிங்க கெவியில் கொண்டு போய் போடணும் சும்மா சாதாரண ஜெயிலில் போடுவோம் அப்படின்லாம் கிடையாது இப்போ தானியில் என்ன பண்ணியாச்சு வேறு வழி கிடையாது சிங்க கெவியில் தூக்கி போடுற சூழ்நிலை ஹalleluya அனுகூலம் பண்ணுகிற தேவன் ஹalleluya தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஜனம் எழும்புனாலும் எந்த தேசம் எழும்புனாலும் எந்த ராஜா எழும்புனாலும் கத்தர் அங்கே தான் அந்த பிள்ளைகளுக்கு அனுகூலம் வச்சுருப்பார் பாருங்கள் இப்போ ராஜாவே தவிக்கிறாரு இப்போ நான் எப்படியாவது காப்பாற்றணுமே இது நம்ம மூளைக்கு அறிவு இல்லாமல் போச்சே நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா காலேஜுக்கு போயிருந்தா இப்போ நல்ல அறிவு இருந்து இந்த பதவிக்கு வந்திருந்தா இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம ஒத்துக்கொள்வோமா ஏற்றுக்கொள்வோமா கையெழுத்து போடுவோமா ஜனங்க பாதிக்கப்படுவாங்களே அவன் கேஸ் வாங்க எவ்வளோ சிரமப்படுவான் அவன் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுவான் அப்போ இது தப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த ராஜாவுக்கு வந்து இப்போ தான் யோசிக்கிறாரு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே நம்ம தானியல் போயிட்டானா அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ தான் தெரியுது அவருக்கு ஆனால் வேறு வழி இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று அவருக்கு தெரியும் தானியல் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை ஏன்னா தானியல் சொல்லி வைத்த விதம் இன்றைக்கி நம்ம பாருங்கள் தேசத்தில் இந்திய தேசத்தில் ஏன் சொல்கிறோம் ஏசு நல்லவர்னு இன்னும் இன்றைக்கி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏசு சர்வ வல்லவர்னு இன்றைக்கும் தேசத்தை காப்பாற்ற அதிகாரம் உள்ளவர் தேசத்தை ஆளுகிறவர் என் ஏசு கிறிஸ்துன்னு ஏன் சொல்கிறான் ஒரு நாள் வரும் ஐயையோ என்று கதறுகிற ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு தேடி வருவீங்க அதனால தான் இன்றைக்கும் கதறுகிறோம் இன்றைக்கும் கத்துறோம் இன்றைக்கும் ஜெபிக்கிறோம் அல்லேலூயா அந்த நாள் வந்தது சொல்கிறான் தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருப்பார் போ சிங்கங்களின் வாய்களுக்கு அவர் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு உள்ளத்துக்கு போட்டு வசனம் சொல்லுது அடுத்த வசனத்தை வாசம்னா ஒரு கல்லை எடுத்து அந்த கெவியை மூடினாங்களாம் அல்லேலூயா உடனே இந்த பிரபுக்களும் பிரதானிகளும் பிரதானிகள் என்ன நினச்சிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இனிமே ஒரு ரூபாயை அவனை காப்பாற்ற முடியாது தானியலோட சரித்திரம் இதோட முடிஞ்சிச்சு இனி ஒருவனும் இவனை காப்பாற்ற முடியாது ஆனால் தரியு ராஜாவுக்கு தெரியும் தேவனால் இவனை காப்பாற்ற முடியும் அல்லேலூயா அல்ல இவங்க நினைச்சது மனுஷன் தயவை ஆனால் தானியலுக்குள்ளும் தரியுக்குள்ளும் இருந்தது தேவ தயவு அல்லேலூயா அல்லேலூயா இவரும் துணிச்சலாக போனார் கையை காலை பிடிக்கல ஏன்னா இவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு அனுகூலம் அவர் நினைச்சா உயிரோட கூட்டு வருவார் நம்ம வேலை முடிஞ்சிச்சா அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் அல்லேலூயா தானியலை தூக்கி உள்ளே போட்டாச்சு ராத்திரி வரைக்கும் அவருக்கு தூக்கம் வரல இங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே இனிமேல் நம்ம தான் தானியல் இடத்துக்கு இருக்கிற மூணு பேரில் ஒருத்தனை தூக்கியாச்சு இப்போ ரெண்டு பேர் நீயா நானாங்கிற அடுத்த சண்டை வர்றதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஹல்லேலூயா விடிய காளையானதான் அதிகாலையா ராஜா ஓடுறார் போய் அந்த கல்லை நங்கட்டிட்டு சொல்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா ஹல்லேலூயா அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கு பாருங்கள் முதல்ல கல்லை நகட்டுறான் அப்புறம் கூப்பிட்றான் எப்படி கூப்பிட முடியும் அவன் நிச்சயமாக உள்ளே இருப்பாங்கிற நம்பிக்கையில் இப்போ தானியல் சொல்கிறாரு ஆம் ராஜா கத்தர் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதனால தான் ஆசாப் சொல்கிறான் 77 சங்கீதத்தில் வாசித்தோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே 10/11 அல்ல இயேசு இயேசு ஒருவரே தெய்வம் இயேசு ஒருவரே கர்த்தர் இயேசு ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே விடுவிக்கிறவர் இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமும் கிருபையும் உள்ள தேவன் அவர் 10/11 இல்லை அவர் சொல்கிறாரு அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார்
அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் அனுகூலம் பண்ணுவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார். நம்ம தனியாள் இல்லை. இன்னைக்கு அநேக முறை யோசிச்சு புலம்புறது என்ன, யார் இல்லை, யார் நமக்காக பேசுவா, யார் நமக்காக உதவி செய்வா. நமக்குன்னு தனி ஒரு ரூட்டையே கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தனி பாதைங்க, அது ராஜ பாதை. அல்லேலூயா. இப்போ அந்த அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா அவங்களாம் ராஜாக்கள் தான். நல்லா நிறைய ரோடு, நல்லா பெரிய பெரிய ரோடுலாம் இருக்கும். ஆனால் ராயல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அல்லேலூயா. அங்கே யார், அந்த ராஜவம்சத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும், வேறு யாரும் போக முடியாது. அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், அங்கே ஒரு ஒரு பேர்கார்டு போட்டு நிப்பாட்டிடுவோம். அதோட சரி, இதுக்கு மேலே நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நமக்கு அப்படிப்பட்ட ராஜபாதையை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. வசனமே சொல்லுது, நீதிமானுகளின் பாதை ராஜபாதை. அப்போ நம்ம இதை அந்த தேவனுடைய அந்த அனுகூலத்தை நம்பியிருக்கணும். அவர் அனுகூலம் பண்ணுகிறவர். எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே நமக்கு துணையாளராக இருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா துணையாளர்லாம் சில சமயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தான்னு வைங்களேன், அவன் என்ன தப்பு தப்பான காரியங்களை சொல்லுவான், தப்பு தப்பான செயல்பாடுகள் இருக்கும். கணவன் மனைவி இருக்கிறோம் வைங்களேன், இது இதை விட மோசமாக இருக்கும். அல்லேலூயா. தண்டவாளத்தில் ட்ரெயின் போகிற மாதிரி ரொம்ப கவனமாக ஓட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும், ஒட்டு மொத்தம் சப்சாடாக ஒன்றும்லாமல் போயிடும். அப்போ இது எப்படி, இந்த ரெண்டு பேர், இந்த இணைங்கிறது என்னது, இந்த துணைங்கிறது என்னது, ஒரு மாதிரி. ஆனால் கர்த்தர் எப்படியா அனுகூலமான, நமக்கு நமக்கு என்ன ஃபேவரோ, நமக்கு என்ன விருப்பமா, நமக்கு என்ன தேவையோ, அதான் வசனம் சொல்லுது, உன் இருதயத்தின், உன் இருதயத்தின் வேண்டுதல் இல்லையா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிந்துரைகள் செய்யாததை ரூபை செய்திடுதே, இந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்திடுதே. தானாக முன்வந், சரி ஆக சரியா வரல, ஆமென், அல்லேலூயா. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அவர் நமக்காக நிற்கிறாராங்க. அல்லேலூயா. நமக்காக பேசுகிறவர். அல்லேலூயா. ஒரு பரிந்துரை செய்ய முடியாது, ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியாததை பரத்தினுடைய கிருபை செய்யுமா. அல்லேலூயா. தானாக முன்வந்து உதவி செய்கிற தேவன். அது மட்டும் இல்ல, இவன் தாண்டா முக்கியனும் முன்னுரிமை காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அது வரை நம்ம காத்திருக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நமக்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே அவர் நம்மோட துணையாளராக இருக்கிறார். நம்மோட துணையாளராக இருக்கிறார். யோனத்தான் தனி ஆளாக புறப்பட்டு போகும்போது கூட இருந்த ஆயுததாரியை பார்த்தியன் கூட வானு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆயுததாரி புறப்பட்டு போனான். இல்லை நீ வர வேணாம், நில்லு, நான் பார்த்துக்கிறேன்னா அந்த கூட போகிற துணைக்கு வேலையே கிடையாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரோ நம்ம கேட்காமலேயே நம்ம கூட வருகிறவர். நம்ம கையை ஓங்கிறதுக்கு முன்னையே யுத்தத்தை செய்து முடிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், அனுகூலம் பண்ணும்படியாக நான் உனக்கு துணையாளராக இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாம். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும்
என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் பயப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இங்கிட்ட எங்கிட்டோ பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து அனுகூலமான துணை உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஃபேவரபிள் ஹெல்ப், நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு சப்போர்ட் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருக்கிறார். அதை நம்ம நினைவில் வைப்போம். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்பதை பதித்து கொண்டு கடந்து செல்வோம். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை பயமுறுத்துகிற எல்லா சிந்தனையும் நீங்கள் எல்லாம் மூட்டை கட்டி குப்பையில் தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சேர்த்து குப்பையில் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணை, நம்ம கேட்காமலே உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. மார்க்கில் ஒரு வசனம் இருக்குது, ரெண்டாவது ஆராதனையில் கூட சொல்லுங்கள். கப்பல், அந்த படகு அவங்க தண்டு வலித்துட்டு போகும்போது ராத்திரியில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். இவர் தனி ஜபம் மலையில் பண்ணிகிட்ருக்கிறார். சீசர்கள் தண்டு வலிக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு நினச்சி அங்கேருந்து நடந்து வந்துட்டார். எப்படி நடந்து வந்தார்? கடல் வேலை நடந்து வர்றாரு. அவங்க தண்டு வலிக்கிறதுல சிரமப்படுறாங்கன்னு பார்த்து, ஐயோ பாவம் பிள்ளைங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னுட்டு நடந்து வந்துட்டார். அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நாலாவது ஜாமத்தில் இது ஏதோ ஆவி தான், கடலில் செத்தவன் ஆவி நடந்து வருது போல, ஆவேசம் பேய் வருதுன்னு பயப்படுறாங்க. இல்லைப்பா பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லி அவர் வந்து கடல் மேலே நடந்து வந்து உதவி செய்தார். அவங்க கூப்பிட்டாங்களா? கூப்பிடவே இல்லை. பாருங்கள், செல்ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து மலையிலேருந்து இறங்கி வந்துட்டார், அவரே நடந்து வர்றாரு. ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை, ஒவ்வொருவருக்கும் துணை. வியாதி பயமுறுத்துனா பயப்படாதீங்க. உங்களுக்கு வறுமை பயமுறுத்துனா பயப்படாதீங்க. உங்கள் முதுமை பயமுறுத்துனா பயப்படாதீங்க. எதை குறிச்சுமே பயப்படாதீங்க. எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரியவர், எனக்காக இருக்கிறவர் சூப்பர்மேன், நமக்காக சூப்பர்மேன். சூப்பர்மேன் எப்பயும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த சூப்பர்மேனை வைத்தவர்களாய் நாம் இருக்கிறோம். நமக்காக அவர் வருவார். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் நல்ல செய்தியை நமக்கு தந்து வாக்கு தத்தத்தை போல நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் என்பதற்கு உதாரணமாக, எப்படி எலியாவின் நாட்களிலே 100 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பாதுகாத்தாரோ, எப்படி ஆண்டவர் தானியேலை எப்படி பாதுகாத்தாரோ, அதே போல எப்படி செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தாரோ, அதுபோல எந்த தடை இருந்தாலும் மாறும், எந்த பஞ்சமாக இருந்தாலும் நம்ம தேவையை சந்திக்கப்படும், எந்த தந்திரமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தந்திரத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமாக்குவார். ஐதோ பின் ஆலோசனை அவமாக்குகிற கர்த்தர் அவமானின் தந்திரத்தை அவனுக்கே அப்படியாய் மாற்றி போட்ட கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருப்பார். இறக்கு நேர்ந்த ஆண்டவரே, இந்த செய்தியினாலே சபை உற்சாகம் அடையட்டும். சபையை பயமுறுத்துகிற கிரியைகள்லாம் அகன்று போகட்டும். இதை பார்க்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகூலமான துணை. மனதில் சஞ்சலப்படாதீங்க, மனக்கவலைக்கு போகாதீங்க, மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனவியாதிக்கு போயிடாதீங்க. கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணை. அந்த வார்த்தையை பிடிச்சே நீங்கள் ஜெயிக்கணும். என்ன நடந்தால் என்ன, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். தகப்பனே, இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொருவரும் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய இந்த வார்த்தைகளை பேசின பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்போதும் வெளிநாட்டில் இருந்த அவங்க மகள் இவாஞ்சலின் வந்திருக்கிறாங்க, அதற்காக நன்றி சுவாமி.
தகப்பனே அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி பத்திரமாய் கொண்டு வந்ததற்காய் நன்றி குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதிங்க சாட்சியாய் நிறுத்துங்க உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் முழு குடும்பத்தையும் இன்றைக்கு ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறீர் அதற்காக நன்றி சுவாமி அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கிருபையின் நன்மை அவர்களை தொடரட்டும் எல்லாம் உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் உம்முடைய நாமத்தினாலே ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து நீங்க ஆசீர்வதிங்க நம்முடைய இரக்கம் இருக்கட்டும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க தகப்பனே உங்க நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நான் துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றேக்கும் இருப்பதாக ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் சௌக்கியம் ஆசீர்வாதம் கட்டளை இட கடவே ஆமென் அல்லேலூயா ஆண்களுக்கு ஆண்கள் கூட்டம் இல்லை நம்ம கான்ஃபரன்ஸில் வெள்ளிக்கிழமை சேர்ந்து கொள்வோம்